நமசிவாயம் வாழ்க, நாதந்தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிடர்களை தொடர்ச்சியாக போட்டு இருக்கிற பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள். அஸ்ட்ராலஜர் விஷால் விவர்தன் இருக்கும். என்னுடைய 300க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், பஞ்சபட்ச சாஸ்திரம், நியூமராலிசமான வீடியோக்கள், திருமண பொருத்த வீடியோக்கள், பிரபலங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று நிறைய இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க, திருமண பொருத்தம், நியூமராலஜி அப்படி அதிர்ஷ்ட பெயர் வைக்க, இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. ஓகேங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாவகம், பாவகாதிபதி, காரகம், இந்த மூன்று விஷயங்களை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். எதற்கும் மூன்று, எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் பாவகத்தை சீர்தூக்கி பார்க்கணும். அந்த பாவகம் நன்றாக இருக்கின்றதா, லக்னம் பாவகம் முதல் 12 பாவகம், இதில் அந்த பாவகம் நன்றாக இருக்கின்றதா, பாவகாதிபதி அந்த பாவகத்திற்கு காரக கிரகமாக வரக்கூடியவர், இவங்க எல்லாம் நன்றாக இருந்தால் 100% வெற்றி. ஆனால் அதுபோன்று 100% எல்லா ஜாதகருக்கும் இருப்பது இல்லை. ஒன்று, பாவகம் கெட்டு போயிருக்கும், பாவகாதிபதி நல்லா இருப்பார், காரக கிரகம் நல்லாயிருக்கும். பாவகம் கெட்டு போயிருக்கும், பாவகாதிபதி கெட்டு பேர், காரகிரகம் மட்டும் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு 35 மார்க் எடுத்து பாஸ் மார்க்கில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. இப்படி ஒரு பாவகம் மட்டுமே பாதிக்கப்பட்டிருந்தாலே உடனே அது எல்லாமே சரியில்லாத நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கு, நம்ம எடுக்கக்கூடாதுங்க. பாவக அதிபதியை பார்க்கணும். அந்த பாவகத்திற்கு காரக கிரகம் என்ன, அந்த கிரகத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது எல்லா விஷயங்களையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். 7 இடத்துல ராகு அமர்ந்தாலே கடுமையான தோஷம் என்று சொல்லிவிட முடியாது. 7 இடத்தில் ராகு அமர்ந்தாலும் அதனுடைய அதிபதி நன்றாக இருக்கின்றாரா, சுக்கருடைய நிலையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இது போன்ற எல்லா விஷயங்களையும் சீர்தூக்கி பார்த்து எல்லாமே பாதிக்கப்படும் போதுதான், ஒட்டுமொத்தமாக 100% அங்கே மைனஸ் ஆகும்போதுதான் ஒன்றுமே பண்ண முடியாத நிலைக்கு அந்த பாவகம் கெட்டு போகும். அந்த பாவகம் கெட்டு போகும், அந்த பாவகத்தின் வழியாக நன்மைகள் வராது, மற்ற பாவகத்தினுடைய அமைப்பெல்லாம் கிடையாது. அந்த என்ன பாவம் பாதிக்கப்படுறோ அந்த பாவத்தில் நன்மைகள் இருக்காது, அவ்வளோதான். இது போன்று லக்ன பாவகம் முதல் 12 பாவங்கள் நம்ம பார்க்க போகிறோம். லக்ன பாவகம் ஜாதகருடைய லக்னம், அதாவது 1 பாவகம். இப்போது அந்த பாவக லக்ன அதிபதி, லக்னம், லக்ன அதிபதி, காரக கிரகமான சூரியன், இந்த மூன்று விஷயங்களையும் சீர்தூக்கி பார்க்கணும். லக்னம்னு சொல்லிட்டாலே நம்ம லக்ன பாவகம்னு சொன்னால் லக்னம், லக்னத்தை யாராவது குரு பார்க்குறாங்களா, அல்லது லக்னத்தில் சேது சுபகரம் எடுத்து பார்வை வருதா, இல்லை லக்னத்தில் ஏதேனும் பாவகிரகம் அமர்ந்திருக்கா, அதற்கு அடுத்தபடியாக லக்ன அதிபதியினுடைய நிலை, அதற்கு அடுத்தபடியாக சூரியனுடைய நிலை, இது எல்லாத்தையும் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். சூரியன்னா லக்ன காரகன். ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் சனி அமர்ந்து விட்டார், லக்ன அதிபதியும் நீச்சமோ இந்தமாரி நிலைப்பாட்டை அடைஞ்சிட்டார். ஆனால் காரகிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் மட்டும் வலுவாக இருக்கார், ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருப்பார். லக்னாதிபதி நல்லா இருக்கார், ஆனால் லக்னத்தில் சனியோ அல்லது வந்து ஒரு பாவகிரகமோ அமர்ந்துருச்சு. ஆனால் லக்னாதிபதி நன்றாக இருக்க, சூரியன் நன்றாக இருக்க, 33, 63, 66% எப்படியா இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவார். இது போன்று எல்லாமே கம்ப்ளீட்டாக பாதிக்கப்படுது, கடுமையான போராட்டங்களை சந்திச்சிட்ருப்பார். லக்னாதிபதி சொல்லக்கூடிய லக்னத்திலையும் பாவகிரகம், லக்ன அதிபதியும் பாதிக்கப்பட்டு, அதே ஜாதத்தில் சூரியனும் பாதிக்கப்படும், மூன்று விஷயங்களும் பாதிக்கப்படும் போது முழுமையான ஒரு பலனை அவங்க இழக்கக்கூடிய அம்பளம் வரும். அப்போ ஒரு விஷயம் மட்டுமே பாதிக்கப்பட்டாலும் மற்ற விஷயங்கள், பாவகாதிபதி காரகிரகம் நன்றாக இருந்ததுனா சிறப்பு. அப்போ இதுமாரி எல்லா விஷயங்களையும் பார்க்கணுங்க. அதேமாரி லக்ன பாவகம்னா நம்ம சூரியனையும் பார்க்கணும், லக்னம், லக்ன அதிபதி, சூரியன், இந்த மூன்று விஷயங்களும் இதில் வந்துடும். 2 இடம் அப்படி சொல்லும்போது தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்லுவோம், எடுத்த உடனே தனம் குடும்பம் வாக்கு. அப்போ 2 இடம், 2 இடத்துக்கு சுபகரம் தொடர்பு இருக்கா, இல்லை, ஓகே பரவாயில்ல, 2 அதிபதி நன்றாக இருக்கின்றாரா அப்படின்னு பாருங்கள். ஓகே அதுவும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னா 2 பாவகத்துக்கு தனம் குடும்பம் வாக்கு, தனம் தனத்துக்கு காரக பெரியார் குரு, குடும்பம் சுபிக்ஷம் அதுக்கு காரக பெரியார் சுக்கரன், அப்போ அதுக்கு காரகிரகம் சுக்கரனாக வருவார். அதேமாரி வாக்கு, வாக்குக்கு யாருங்க, 2 இடம் வாக்கு சாங்க சொல்லுமா, அப்போ அதுக்கு காரகம் வைக்கிறவர் யார் அப்படின்னா புதன். அதே போல் சூரியன், சூரியனா நேத்திரம், கண். இப்படி 2 இடத்திற்கு இவங்க எல்லாமே காரக கிரகங்களாக வருவாங்க. 3 பாவங்க சார், 3 பாவம் சகோதரக்காரகன், இரத்தக்காரகன், அதுக்கு செவ்வாய் தான் 3. அப்போ 3 இடம், 3 அதிபதி செவ்வாய், இந்த மூன்று விஷயங்களையும் சீர்தூக்கி பார்க்கணும். 3 இடத்துல சனி அமர்ந்துட்டார், ஓகே பரவாயில்ல, 3 அதிபதி நன்றாக இருக்கின்றாரா, செவ்வாய் நன்றாக இருக்கின்றாரா, ஏன்னா எல்லா விஷயங்களையும் அவரே தருவார். சகோதரக்காரன் அவர் தான், தைரிய வீரிய பராக்கிரமம் அனைத்தையும் தரக்கூடியவர் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். அப்போ 3 இடம், 3 பாவக பாவகாதிபதி காரக கிரகம், செவ்வாயை சீர்தூக்கி பார்க்கணும்.
அதுக்கு அடுத்தபடியா நான்காம் பாவகம். நான்காம் பாவகம்னு சொன்னாலே அர்த்தம் நமக்கு தெரியுது, தாய் தாய் வழி உறவுகள், வித்தை வீடு வாகனம், கல்வி. அப்போ வித்தைங்கிறது கல்வி. அப்போ இந்த அமைப்பில் வரும்போது தாய்ன்னு சொல்லிட்டாலே அங்கே யார் வந்துடுவா? சந்திரன். அப்போ நான்காம் வீடு, நான்காம் அதிபதி, சந்திரன், இந்த மூன்றுத்தையும் சீர்தூக்கி பார்க்கும்போது தாயினுடைய நிலைப்பாட்டை பார்க்கலாம். லக்னத்திற்கு நீங்கள் பார்க்கும்போது லக்னத்திற்கு நான்காம் இடத்தையும் பார்க்கணும், ராசிக்கு நான்காம் இடத்தையும் பார்க்கணும். லக்னத்திற்கு நான்காம் இடம் பார்க்கக்கூடிய அதே வேளையில் ராசிக்கு நான்காம் இடம் நன்றாக இருக்கின்றதா என்பதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எல்லா விஷயமுமே அப்படிதான், லக்ன பாவகத்தை பார்க்குறோம், அதே போல் ராசியையும் நீங்கள் பார்க்கணும். லக்னம் நன்றாக இருக்கின்றதா, ராசி நன்றாக இருக்கின்றதா, ரெண்டுத்தையுமே சீர்தூக்கி பார்க்கணும். அதுபோல தான் ரெண்டாம் இடம், அதுமாரி ராசிக்கு ரெண்டாம் இடம் நன்றாக இருக்கின்றதா, அதேமாதிரி ராசிக்கு நான்காம் இடம், லக்னத்திற்கு நான்காம் இடம், ராசிக்கு நான்காம் இடம், எல்லாத்தையும் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த லக்னத்திற்கு நான்காம் இடத்தோட வித்தைக்கு காரவப்பர் புதன், வீட்டிற்கு காரவப்பன் சுக்கிரன், அதே இடத்துல நிலம்னு வரும், மனைனு வரும், அதுக்கு காரவப்பர் செவ்வாய். அப்போ அதே போல் வாகனத்துக்கு சுக்கிரன், வீடு வாகனம் இதுக்கெல்லாம் சுக்கிரன் வருவார். அப்போ இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நான்காம், அப்போ நான்காம் இடம் பாதிக்கப்பட்டுருச்சு, நான்காம் இடத்துல சனி அமர்ந்துட்டார், நான்காம் இடத்துல சனி பார்த்தார், வீடே அமையாதா? கிடையாது. நான்காம் அதிபதியுடைய நிலை சுக்கிரனுடைய நிலை. நான்காம் இடத்துல சனி உட்கார்ந்துட்டார், நான்காம் அதிபதி எந்த நிலையில் இருக்கார்? சந்திரன் எந்த நிலையில் இருக்கார்? அப்போ தான் தாயினுடைய அமைப்பு சிறப்பாக இருப்பாங்க. அப்போ எல்லா விஷயத்திலுமே மூன்று விஷயங்களை சீர்தூக்கி பார்க்கணும். ஒரு பாவகத்தில் ஒரு பாவகரம் அமர்ந்துட்டாலே அந்த பாவகம் சரியில்லை அப்படிங்கிற அமைப்புக்கு முடிவுக்கு வந்துடப்படக்கூடாது, இதுதாங்க பார்க்கணும். அதே மாதிரி ஐந்தாம் இடம், ஐந்தாம் பாவகத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டஸ்தானம், தன்னுடைய எண்ணம், சிந்தனை, தன்னுடைய மன ஓட்டம், நிம்மதியான வாழ்க்கை, மனமகிழ்ச்சி, கேளிக்கை, சந்தோஷம். அப்போ இது போன்ற அமைப்பெல்லாம் இருக்கக்கூடிய இடம் என்ன? ஐந்தாம் இடம். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், குலதெய்வத்தினுடைய வழிபாடு, இது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம் இது ஐந்தாம் பாவகம். அந்த ஐந்தாம் பாவகத்துக்கு இரண்டு கிரகம் வரும். ஒன்று சிந்தனை, நுண்ணறிவு, எண்ணம், அந்த விஷயங்களுக்கெல்லாம் புதன் வருவார். குரு புத்திரக்காரனாக, அதிர்ஷ்டக்காரனாக குரு வருவார். அப்போ ஐந்தாம் இடம், ஐந்தாம் அதிபதி குரு. அப்போ சிந்தனை, நல்ல புத்தி இருக்கா? புத்திக்கா, புத்தின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயத்த, ரெண்டு கிரகங்கள் நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். சிந்தனை மன ஓட்டத்திற்கு ஒன்று சந்திரன், இன்னொன்று புதன். ரெண்டு கிரகம், புதனுடைய நிலை, புதன் புத்திக்காரகன், சிந்தனைன்னு சொல்லக்கூடிய எண்ணங்களுக்கு உள்ளவர் யார்? எண்ணம், கற்பனை எண்ணங்கள், எண்ண ஓட்டம், மனோக்காரகன் சந்திரனையும் சீர்தூக்கி பார்க்கணும். அப்போ இந்தமாரி ஐந்தாம் பாவகன், ஐந்தாம் பாவகம், ஐந்தாம் இடம்னா பாவகம், ஐந்தாம் இடம், ஐந்தாம் அதிபதி குரு அப்படின்னா புத்திர அதிர்ஷ்டம், ஐந்தாம் இடம், ஐந்தாம் பாவகம், அதாவது ஐந்தாம் பாவகாதிபதி புதன் அப்படின்னா உங்களுக்கு நுண்ணறிவு, அந்த அமைப்பு வந்துடும். அப்போ ஆறாம் இடம், ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடம் நன்றாக இருக்கின்றதா, ஆறாம் அதிபதி நன்றாக இருக்கின்றாரா? அதற்கு காரவப்பர் கிரகம், இரண்டு கிரகம், ஒன்று சனி மற்றும் செவ்வாய். சனினா என்னங்க? நோய், அடிமை ஜீவனம், நிறைய அடிமை ஆட்கள், இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் சனி. செவ்வாய்னா கடன் மற்றும் எதிரி. ஆறாம் இடம்னு சொன்னால் ருணரோக சத்ரு ஸ்தானம் சொல்கிறோம், அதில் நோய் சமமான விஷயங்களும் வேலையாட்கள் அடிமை அந்த அமைப்பெல்லாம் வருது. சனி அடிமை ஜீவனம் செய்யக்கூடிய அமைப்பு. செவ்வாய் வந்து என்ன வேறு? கடன் மற்றும் எதிரி. இந்த அமைப்பு காரவப்பர் அப்படின்னா செவ்வாய். அப்போ ஆறாம் இடம், ஆறாம் அதிபதி, சனின்னு எடுத்தீங்கன்னா நோய் மற்றும் வேலையாட்கள், செவ்வாயின்னு எடுத்தீங்கன்னா கடன் மற்றும் எதிரி. இந்த அமைப்பை நீங்கள் எடுக்கணும். அடுத்து ஏழாம் பாவகம். ஏழாம் பாவகம்னு சொன்னோன்னே நம்ம பொதுவாக பார்க்கும்போது லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலே ராகு அமர்ந்து விட்டார், கடுமையான கடத்திர தோஷம். ஏழாம் அதிபதி அங்கே வலுவாக இருக்கின்றாரா? சுக்கிரனுடைய நிலையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும், சுக்கிரனின் நிலையை. அப்போ விருச்சக லக்னத்திற்கு, விருச்சக லக்னத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதியாகவே யார் வருவா? சுக்கிரனே வந்துடுவார். அப்போ இங்கே வந்து ஏழாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கார் அப்படின்னு வச்சுங்க. விருச்சக லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி சொல்ல சுக்கிரன் நீச்சம். அப்போ களத்துற காரகனும் அவரே தானே வராரு. அப்படின்னா அங்கே ஒரு பாதிப்பு, நீச்சம் அடைந்தாலே பாதிப்பு அல்ல. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நீச்சம் அடைஞ்சிட்டாலே எல்லாம் இல்லை. நீச்சம் அடைந்து அவர் கடுமையான பாவத்துவம் அடைந்து விடக்கூடாது. அந்த சுக்கிரன் மேலே சனி, அது மேலே ராகு, அதை செவ்வாய் பார்த்து இப்படி போகும்போதான் அவரால் ஏந்திரிக்க முடியாத அளவில் போயிடுவார் சுக்கிரன். அப்போ சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சிட்டாலும் அவருக்கு உண்டான காரணத்தை தான் அவர் தருவார். அப்போ இங்கே ஏழாம் இடத்துல ராகு, ஏழாம் அதிபதி சுக்கிரன் நன்றாக இருக்கின்றார், ஆட்சி உச்சம் பெற்றிருக்கின்றார். அப்போ அவரே தான் களத்துற காரகன். அப்போ அது நன்றாக இருக்கிறது. அப்போ இதே வேறு பாவகமாக இருக்குன்னு வச்சுங்க. உதாரணத்திற்கு துலாம் லக்னம், ஏழாம் அதிபதி செவ்வாய், ஏழாம் இடம், ஏழாம் இடத்துல குரு இருக்கார், ஏழாம் அதிபதி செவ்வாயும் உச்சம் பெற்றிருக்காரு, களத்திரக்காரன் சுக்கிரனும் ஆட்சியாக இருக்கார். அப்போ எல்லாமே சிறப்பாக இருக்கும். இப்படி பாவகம், பாவகாதிபதி, கார கிரகம், அந்த இடத்துல குருவும் வருவார். குரு எப்படி வருவார்? சமூக அந்தஸ்து, கிஃப்ட், ப்ரைஸ்,
இதெல்லாமே ஏழாம் இடம். வியாபாரம் ஏழாம் இடம், வியாபாரம் பத்தாம் இடம், தொழில் தொழில் அமைப்பில் வரும். இப்போ இந்த ஏழாம் இடத்துல இந்த குரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கணும்னா அதுக்கு சுக்கரன் வைக்க மாட்டார் ஏழாம் இடத்துல. அதுக்கு காரகிரகம் குரு தான். சமூகத்தில் ஒரு கௌரவம், ஒரு அந்தஸ்து, இது போன்ற அமைப்பு எல்லாம் வர்றது எது அப்படின்னா அந்த குரு. இப்போ ஏழாம் இடத்திற்கு சமூகத்தில் சிறப்பாக இருப்பாங்களா, ஏழாம் இடத்துல ஒரு குரு தொடர்பு போடுறாரா, சமூகத்தில் ஒரு நல்ல பேரோடு அவங்க இருப்பாங்க. அப்போ இது போன்ற அமைப்பு வரும். அதுமாதிரி எட்டாம் பாவகம்னா அது காரகிரகம் சனி, ஆயுள் காரகன் சனி. ஆயுள் ஸ்தானத்தை கவனிக்கும் போது ஐந்து விஷயங்களை சீர்தூக்கி பார்க்கணும். லக்னம், லக்னாதிபதி, லக்னத்தை பார்க்கணும், லக்ன அதிபதியினுடைய நிலைப்பாடை பார்க்கணும். ஆயுள் காரகன் சனி, ஆயுள் ஸ்தானம், ஆயுள் ஸ்தானாதிபதி, ஆயுள் ஸ்தானம் நன்றாக இருக்கின்றதா, ஆயுள் ஸ்தானாதிபதி நன்றாக இருக்கின்றாரா, ஆயுள் காரகன் சனி வலுவாக இருக்கின்றாரா. எட்டாம் இடத்திலே சனி எப்படி இருந்தாலும் சிறப்பு தான், நீச்சமாக இருந்தாலும் கூட. எட்டாம் இடத்துல சனி நீச்சமாயிட்டாரு, அப்போ ஆயுள் அவர் பாவத்தும் அடைந்து விட, அவர் ராகுவோடு கூடி செவ்வாயினுடைய பார்வை வாங்கும் போது அவர் கடுமையான பாதிப்பை சந்திப்பார். எட்டாம் இடத்துல சனி அமர்ந்தால் காரக பாவகன் ஆஸ்தி கிடையாது. எட்டாம் இடத்துல சனி தாராளமாக அமரலாம், ஆனால் மற்ற விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளோ வாழ்க்கையில் முன்னேறி வருவதற்கு உண்டான விஷயங்கள்லாம் தடை ஏற்படும். ஆனால் ஆயுள் நிச்சயமாக தீர்க்கமாக வைப்பார். எட்டாம் இடத்துல சனி இருந்தால் காரக பாவகன் ஆஸ்தி கிடையாது, ஆயுள் காரகன் சனி. அப்போ எட்டாம் இடம், எட்டாம் அதிபதி, ஆயுள் காரகன் சனி. அப்போ இந்த மூன்றையும் சீர்தூக்கி பார்க்கணும். எட்டாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்துட்டாலே ஒன்று கடுமையான செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறமே அமைப்பெல்லாம் எடுக்கணும் அவசியம் இல்லை. எட்டாம் அதிபதியுடைய நிலையை பார்க்கணும், ஆயுள் காரகன் சனியினுடைய நிலையும் பார்க்கணும். அங்கே சனி உச்சமாக இருந்தார்னா, எட்டாம் அதிபதி நன்றாக இருந்தார்னா, இப்போ எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே ஒன்று சரியில்லைன்னு அர்த்தம் வந்துருமா, அப்படி கிடையாது. அப்போ எல்லா விஷயத்தையும் நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக ஒன்பதாம் பாவகம், ஒன்பதாம் பாக்யஸ்தானம். காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். அப்போ பாக்கியத்திற்கு உண்டான விஷயம் ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், அதற்கு உண்டான விஷயங்களுக்கு நீ யார் எடுக்கணும், குரு பகவானை எடுக்கணும். அது பித்ருக்காரகனாக பித்ருஸ்தானமாக இருக்கக்கூடிய அமைப்பில் நீ யார் எடுக்கணும்னா அங்கே சூரிய பகவானை நீங்கள் எடுக்கணும். அப்போ ஒன்பதாம் இடம், ஒன்பதாம் அதிபதி, சூரியன். தந்தையை பற்றி பார்க்கும்போது, தந்தையை பற்றி பார்க்கும்போது ஒன்பதாம் இடத்துல சனி அமர்ந்துட்டாலே உன்னை தந்தைக்கு சிறப்பு இல்லை என்ற அமைப்பு எடுக்கக்கூடாது. ஒன்பதாம் இடத்துல சனி பார்க்குறாரு சார் தந்தைக்கு இல்லை. ஒன்பதாம் அதிபதியுடைய நிலை, சூரியனுடைய நிலை, சூரியன் தகப்பனார் காரகன். சிம்ம வீட்டையும் நீங்கள் சூரியதிக்கு பார்க்க வேண்டும். சிம்ம வீடு, சிம்மம் நன்றாக இருக்கின்றாரா, சிம்மாதிபதி சொல்ல சூரியன் நன்றா, எல்லா விஷயமும் ஒட்டுமொத்த தாக்குதலுக்கு ஆளாகும் போது தான் அங்கே கடுமையான பாதிப்பு வரும். ஒன்பதாம் இடம், ஒன்பதாம் அதிபதி, சூரியன், சிம்ம வீடு, இது எல்லாமே பாதிக்கப்படும் போது தான் அந்த தகப்பனாருக்கு கடுமையான ஒரு போராட்டங்கள். சும்மா ஒருத்தருக்கு சூரியனோட ராகு கூடியிருக்கார், ஆனால் ஒன்பதாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கார், ஒன்பதாம் அதிபதி உச்சமாயிருக்கார். அப்போ தகப்பனார் நல்லா தான் இருக்கார், வெளிநாட்டில் இருக்கார், சம்பாதிக்கிறார், வந்துட்டு போயிட்டு இருக்காரு, நல்லா தான் இருக்கார். ஒன் சூரியன் ராகுவோட கூடிட்டாலே தகப்பனா நல்லா இல்லையா, அப்படி இல்லை. காரக கிரகம் பாதிக்கப்பட்டாலும் பாவகம் பாவகாதிபதியை நீங்கள் சீர்திக்க பார்க்கணும். ஒரு விஷயத்தில் அதில் மட்டும் பலன் இல்லைங்க, எல்லா விஷயத்தையும் நீங்கள் சீர்திக்க பார்க்கணும். அதே போல் பத்தாம் பாவகம், பத்தாம் பாவகம்னா தொழில்ஸ்தானம். பத்தாம் பாவகம் தொழில்ஸ்தானா சனி தொழில்காரகன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு நான்கு கிரகங்கள் அந்த இடத்துக்கு இருக்கும். அதாவது என்னென்ன அப்படின்னா, சூரியன், சனி, குரு, புதன். அரசாங்க தொழில், பத்தாம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொள்கின்றார் அரசாங்க தொழில். சனி தொழில், சொந்த தொழில் பண்ணணும், சனி தொழில்காரகன் தான். கருமக்காரகன், பத்தாம் இடம் கருமக்காரகன், கருமஸ்தானம். பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானம், கருமஸ்தானம், ஜீவனஸ்தானம், குரு பகவான் அதோடு ரிலேட்டட் ஆவார். அதேமாதிரி புதனும் ஜீவனக்காரகன், புதனும் அந்த பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்வார். இதெல்லாம் காரகம். அப்போ பத்தாம் இடம், ஒருத்தர் சொந்த தொழில் பண்ணணும்னா பத்தாம் இடம், பத்தாம் அதிபதி, இது போன்ற கிரகத்துடைய. அப்போ சூரியன் நன்றாக இருக்கின்றார், அரசு அரசாங்க வழி ஆதரவு. சனி நன்றாக இருக்கின்றார், சொந்த தொழில் அமைப்பு. குரு நன்றாக இருக்கின்றார், அரசாங்க வழி ஆதரவும் உண்டு, சொந்த தொழில் அமைப்பும் உண்டு. புதன் நன்றாக இருக்கின்றார், ஏதோ ஒரு வியாபார ரீதியான விஷயங்களில் பெரிய அளவில் வர்றது. அப்போ பாவகம் பாவகாதிபதி காரகம் மூன்றையும் சீர்தூக்கி பார்க்கணும். பத்தாம் இடத்துல ஒரு பாவகம் இருந்துருச்சு அப்படின்னாலே தொழில் செய்ய முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. பத்தாம் அதிபதி நன்றாக இருக்கின்றாரா, தொழில் காரகம்லாம் நல்லா இருக்காங்களா, அப்போ செய்யுங்க. தடையை ஏற்பட்டு தொழிலில் வந்துட்டு இருப்பீங்க. பத்தாம் இடமும் நல்லா பழிச்சுன்னு இருந்து அப்படின்னா தடையே இல்லாமல் வருவீங்க. நடக்கின்ற திசைகளும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். உங்கள் லக்னத்திற்கு யோகரின் தசை நடைமுறையில் போகணும். உங்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனியோ அஷ்டமத்து சனியோ நிகழ்கிறதா என்பதையும் நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக பதினொன்றாம் பாவகம், பதினொன்றாம் பாவகம் என்ன சொல்கிறாங்க, லாபம், மூத்த சகோதரன். பதினொன்றாம் இடம், பதினொன்றாம் அதிபதி, குரு அப்படின்னு எடுத்தால் லாபம்.
பதினொன்னாம் இடம் பதினொன்னாம் அதிபதி செவ்வாய் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சகோதரக்காரகன், மூத்த சகோதரனாக இருந்தாலும் இளைய சகோதரனாக இருந்தாலும் சகோதரக்காரகன் இரத்தக்காரகன் செவ்வாயே. அப்போ செவ்வாயுடைய நிலையை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். பதினொன்னாம் இடம் பன்னெண்டாம் பாவகம், பன்னெண்டாம் பாவகம்னா மூன்று கிரகம் அதில் வரும். சனி குரு சுக்கரன் நயன சயன போகஸ்தானம், போகம் சுக்கரன் வருவார், சுக்கரனுடைய நிலையை பார்க்கணும். வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தன்மை குருவை பார்க்கணும். நீங்கள் பன்னெண்டாம் இடம் டெபாசிட். சனி ஞானம், அதாவது ஞானியாக செல்வது, இவ்வுலக வாழ்க்கை என்பது என்ன, அந்த உலக வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு ஞானியாக கிளம்புறாங்கல்ல, மிகப்பெரிய ஒரு ஞானத்தோடு இருக்காங்கல்ல, எதுவுமே தேவையில்லை, எல்லாமே பற்றற்ற நிலை, எதுவுமே நிரந்தரமே கிடையாது இந்த உலகத்தில் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்குல்ல, அதுக்கு காரணம் இப்போது யார் அப்படின்னா சனி பகவான். அப்போ பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் அதிபதி சனி குரு சுக்கிரன் இவங்க எல்லாமே அங்கே காரணம் வைப்பாங்க. அப்போ ஒரு பாவகம் பாவகாதிபதி காரம் எல்லா விஷயங்களையும் சீர்தூக்கி பார்க்கணும். ஏனோ தானோன்னு ஒரு இதில் வந்து லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல ராகு உட்காந்துட்டாரு, அஞ்சில் ராகு உட்காந்துட்டாரு, குழந்தை பாக்கியம் இல்லை, அஞ்சில் கேது குழந்த, ஐந்தாம் அதிபதி குரு எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கணும். விருச்சக லக்னத்திற்கு, விருச்சக லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக குரு பகவான் வருவார் ஐந்தாம் இடம், அவரே குழந்தை காரகன். அப்போ ஐந்தாம் பாவகம் சனி உட்காந்துட்டார், ஐந்தாம் அதிபதி குரு அவர் எட்டாம் இடத்துல மறைகிறாருன்னு வச்சிங்க, அப்போ அந்த குருவையும் சனி பார்க்குறாரு. இங்கே தான் கடுமையான புத்திர தோஷம் விளையும். ஓரளவு ராசிக்கு ஐந்தாம் இடமாக நன்றாக இருக்கின்றதா என்பதை பார்க்கணும். ராசிக்கு ஐந்தாம் நன்றாக இருந்தால் கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் வந்துடும். அப்போ ஒரு பாவகம் பாவகாதிபதி காரக கிரகம் அனைத்தையும் சீர்தூக்கி பார்க்கணும். அஞ்சில் கேது இருக்கார், ஒருத்தவருக்கு தனுசு லக்கணும், அஞ்சாம் இடத்துல கேது இருக்கார், உண்மைதான். இங்கேருந்து இந்த பாவகம் இங்கேருந்து சனி பார்க்குறாரு, ஐந்தாம் பாவகம் கெடுது, கேது அமர்ந்து சனி பார்க்கலாம், ஐந்தாம் அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் ஏறி குருவோடு பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காரு, நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு. அப்போ காரக கிரகம் நன்றாக இருக்கின்றதா, ஐந்தாம் பாவகாதிபதி நல்லா இருக்கார், குரு நன்றாக இருக்கின்றார், குரு திக்பலத்திற்கு அருகாமல் இருக்கார். அப்போ பாவகம் கெட்டு போதுங்கிறது உண்மைதான், அஞ்சில் கேது இருக்காரு, சனி பார்க்குறாரு, பாவகம் கெட்டாலும் பாவகாதிபதி காரக கிரகத்தையும் சீர்தூக்கி பார்க்கணும். குழந்தை பாக்கியம் உண்டு தான், குழந்தையும் பிறந்துருச்சு. அப்போ எப்படி நம்ம பார்க்குறோம், ஒரு விஷயத்தில் மட்டுமே எல்லா எடுக்க முடியாதுங்க, எல்லாத்தையும் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். இதாங்க பாவகம் பாவகாதிபதி காரக கிரகம். இந்த விளக்கம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இது போன்ற இன்னும் பல ஜோதிட வீடியோக்களை நம்முடைய கடவுள் சேனலில் தொடர்ந்து பதிவிடுங்க, நம்முடைய கடவுள் சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிறருக்கும் பயன்பட்டு ஷேர் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்ம மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் போய் ஜாதகம் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.